விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், இந்த நாளிலும் ஆசீர்வாத சட்டம் நம்முடைய உடலுக்குள்ளே, நம்முடைய வீட்டுக்குள்ளே, நம்முடைய சமுதாயத்துக்குள்ளே அது எவ்விதமாக செயல்படுகிறது. ஒரு ஊருக்கு பெயர் கொலைக்காரன்பட்டி. ஏன் அந்த ஊருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயர்? காரணம், பல கொலைகள் நடக்கிற ஒரு ஊர். ஆகவே அது ஒரு சாபத்தின் பெயராக இருக்கிறது. ஒரு ஊருக்கு நன்னிலம் என்று பெயர். ஏன் அதை அப்படி அழைக்கிறார்கள்? அங்கே வந்து நல்ல நிலம் ஆகிய நன்செய் நிலம் மட்டும் அங்கே இருக்கிறது, அதனால் அது நன்னிலம் என்று சொல்கிறார்கள். ஊர் அதை சார்ந்த பெயர் அதனுடைய ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. அதுபோல மனிதனுடைய வாழ்க்கையும் கூட அவனுடைய ஆசீர்வாதத்தை வெளியே பேசக்கூடியதாக இருக்கும். ஒருவரை பிச்சைக்காரன் என்று சொல்லும்போது அவன் கை கால் இருந்தும் பிற இடத்துல கையேந்தி வாழ்கிறவன் என்று பொருள். ஆக வாழ்க்கையை அவனுடைய ஆசீர்வாதத்தினால நாம் அடையாளம் காணலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் இரண்டு வகையில் இருக்கிறார்கள். ஒருவர் தன்னுடைய பெற்றோர் வழியாக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். உதாரணமாக ஆபிரகாமனுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேராகிய இஸ்ரவேலர்கள். இந்த அத்தனை பேர் மீதும் ஆசீர்வாத சட்டம் செயல்படுகிறது. அப்படியானால் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சேர்த்து வைத்த சொத்து, நல்ல பெயர், இவையெல்லாம் நமக்கு தேவனால் கொடுக்கப்படக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 19 அதிகாரம் 14 வசனம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். இன்றைக்கும் ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம், நம்முடைய பெற்றோர்கள் என்னெல்லாம் வைத்திருக்காங்களோ அதெல்லாம் பிள்ளைகளுக்கு தான் சேரும். அதுதான் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட், தமிழில் வந்து வாரிசுதாரர் சர்டிஃபிகேட் என்று நம்ம சொல்கிறோம். அதாவது நம்முடைய பெற்றோருடைய எந்த ஒரு அசையும் சொத்தம், அசையாத சொத்தம், பேரும் புகழும் அந்த பிள்ளைகளுக்கு சேரும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது உங்களுக்கு வந்துடும். அதுபோல நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு பல நன்மைகளை சேகரித்து வைக்கிறாங்க. உதாரணமாக நோவா ஒரு மனிதனால் அவனுடைய குடும்பம் முழுவதுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தான். நோவா ரட்சிக்கப்பட்டார். ஆகவே அவனுடைய குடும்பத்தில் உள்ள 7 பேரும் காப்பாற்றப்பட்டாங்க என்று நம்ம பைபிளில் படிக்கிறோம். சகோதரர்களே, வேதவசனம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படின்னா நம்முடைய பெற்றோர் ரட்சிக்கப்பட்டால் நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. நம்முடைய பெற்றோர் ஆபிரகாமை போல் இருந்தால் பிள்ளைகளும் நீதிமான்களாக இருப்பாங்க. ஆக வீடும் ஆஸ்தியும் நம்முடைய பெற்றோர் நமக்கு வைத்து செல்கிற சுதந்திரமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பெற்றோரின் ஆசீர்வாதத்தை அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு தான் அனுபவிப்பாங்க. இன்றைக்கும் நம்முடைய பெற்றோர் வயது எவ்வளோ சென்றாலும் அவர்கள் மரித்த பிறகு அதை நாம் அனுபவிக்கலாம். சமீபத்தில் இங்கிலாந்து நாட்டு அரசராக சார்லஸ் வந்தார். அவங்க தாயார் மரிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து 74 வயதில் அவர் பட்டம் தெரிக்கிறார். அதாவது அந்த ராணியினுடைய அரச பதவி மகனுக்கு வருகிறது. அதுபோல கர்த்தருடைய ஆசீர்வாதம் குடும்பம் குடும்பமாக அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. லூக்கா 15 அதிகாரத்தில் அவசரப்பட்ட ஒரு வாலிபன் அந்த பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் வாழும் காலத்திலேயே கடினமாக சண்டை போட்டு அதை எனக்கு தந்துருங்க, பிரித்து தாருங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டான். இன்றைக்கும் நம்ம குடும்பங்களில் பெற்றோர் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை அடித்து துன்புறுத்தி, அவர்களை வீட்டை விட்டு துரத்தி, அவர்கள் வைத்திருக்கிற பத்திரங்களை பிடுங்கி கொள்கிறவர்களும், வீடுகளை விற்று வெளியூர்களுக்கு செல்கிறவர்களையும் பார்க்கிறோம். இங்கே லூக்கா 15 அதிகாரத்தில் ஒரு அற்புதமான செய்தியை நம்ம இங்கே பார்க்கிறோம். லூக்கா 15:11 முதல், பின்னும் அவர் சொன்னதாவது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள்.
அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இந்த பகுதியை நம்ம எவ்வளோதான் உன்னிப்பாக படித்தாலும் இரண்டு மகன்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் 50-50 50-50 அதை நம்ம பிரிக்கலாம், சரிபாதமாக அதை பிரிக்கலாம். அடுத்தது 12வது வசனத்தில் ரொம்ப நாளாக நம்ம என்ன நினச்சிட்டோம், அந்த இளைய மகன் தான் அந்த பங்கை வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் உண்மைதான். ஆனால் முதிய மகன், அதாவது மூத்த மகன், அவனுடைய பங்கை வாங்கலனாலும் அது அப்பொழுதே அவனுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். பாருங்கள், அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியிலே எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி கவனியுங்கள், அவன் பேரனால் அடிக்கோடுங்கள், அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அப்போது அப்பா அவர் முடிவு பண்ணிட்டார், இந்த பயல்க நான் உயிரோடு இருக்கும் போதே பூர்வ சொத்தை பூர்வ காணியை பிரித்து கேட்குறாங்க, சின்னவன் கேட்டானா பெரியவன் கேட்டானா ரெண்டு பேருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டார். அதில் பிரச்சனை என்னன்னா, அந்த ட்ராஜடி என்னன்னா, இளைய மகன் அதை எடுத்துக்கொண்டு போயிட்டான், முதிய மகன் வீட்டிலே இருந்துக்கிட்டு அதை வச்சுட்டு இருக்கான். அவ்வளோதான் வித்தியாசம். இதிலிருந்து நம்ம ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ளலாம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அது உன்னுடைய கையில் கொடுக்கப்படுகிறது. அதை நஷ்டப்படுத்துவதோ வைத்து கொள்வதோ உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. த பிளஸ்ஸிங்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட். வெதர் யூ லூஸ் இட் ஆர் கீப் இட், இட் இஸ் ஆன் யூ. இப்போது இந்த இளைய மகன் என்ன செய்கிறான், தனக்கு வந்த எல்லா பங்கையும் பணமாக மாற்றிக்கொண்டு தொலை தூரத்துக்கு போகிறான். இந்த தொலை தூரம் என்ற கருத்து, தகப்பனை விட்டு தொலை தூரத்துக்கு போனான், தகப்பனுடைய வீட்டை விட்டு தொலை தூரத்துக்கு போனான். ஏன்னா தகப்பனுக்கு பக்கத்திலேயே வீடு கட்டி, அல்லது தகப்பனுக்கு பக்கத்திலே கேவலமான ஒரு வாழ்க்கை செய்யலைவன், அவன் கண்ணுக்கு படாமல் தூரம் போயிட்டான், ரொம்ப தூரம் போயிட்டான். எப்போதும் ஒரு மனிதன் கத்தரை விட்டு தூரம் போகும்போது எல்லா கொடிய பாவங்களும் அவனுடைய வாழ்க்கையில் வந்துடும். ஏன்னா தன்னை விசாரிக்க அங்கே யாருமே இல்லை. இந்த வாலிபன் இந்த பணத்தை முற்றிலும் இழந்து விடுகிறான். எப்படி எழுந்தான் என்று அவனுடைய மூத்த மகன் சொல்கிறான். இதை 15வது அதிகாரம் 30வது வசனத்தில் படிக்கிறோம். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே என்று சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல இளைய மகன் இழந்தது, நஷ்டப்பட்டது, முற்றிலும் எல்லாவற்றையும் இழந்தது தவறான ஒரு வாழ்க்கையில். இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பையன்கள் பெண்கள் அல்லது கணவன் மனைவி தவறான உறவு, தவறான வாழ்க்கை வழியாக எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள், ஏமாந்து விடுகிறார்கள். எல்லாம் எழுந்த பிறகு தெருவுக்கு வந்து பிச்சைக்காரர்களாக வாழ்கிறார்கள். அந்த நிலைக்கு இவன் தள்ளப்பட்டான். இப்போது அந்த தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம், கையில் காசு இருந்தாலும் பொருள் வாங்க முடியாது. கடைசியில் என்ன செய்கிறான், வயல்வெளிகளில் பன்றி மேய்க்கிற ஒரு வேலைக்கு போகிறான். அந்த பன்றிகளின் எஜமான் அந்த பன்றிகளுக்கு தவிடை உருண்டியாக்கி அதை பன்றிகளுக்கு போடும்படியான ஒரு வேலையை கொடுக்குறான், பன்றி மேய்க்கும் வேலை. அந்த கையில் அந்த பன்றிகள் உண்ணக்கூடிய அந்த உணவை அவன் கையில் வைத்து கொண்டு அதையாவது சாப்பிடலாமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். உலகத்திலேயே அசுத்தமான உணவு பன்றிகளின் உணவு, பன்றிகள் மலத்தை தின்னக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அவனுடைய பசி கொடுமை. ஒரு கட்டத்தில் அவன் அதை சொல்கிறான். அவன் லூக்கா 15:16 வசனம், அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, பேனாவில் அடிக்கோடுங்கள், நானோ பசியினால் சாகிறேன். இந்த இடத்துல ஐ எம் டயிங், பசியினால் சாகிறேன் என்று சொல்கிறான். கேள்வி, இந்த பசிக்கு எது காரணம், யார் காரணம்? இந்த வாலிபன் ஆசீர்வாதத்தை எப்படி எழுந்து விட்டான், கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எப்படி இழந்து விட்டான், தந்தையின் ஆசீர்வாதத்தை எப்படி இழந்து விட்டான், அதுபோல நாமும் கூட
நம்முடைய பெற்றோரால் சம்பாதிக்கப்பட்ட நீதியையும் பரிசுத்தத்தையும் இரட்சிப்பையும் பங்கு கொள்ளாமல் இழந்து விடுவர்களாக இருப்போம். தேவன் கொடுக்கிற நன்மைகளை உதாசீனப்படுத்துவதனால இழந்து விடுகிறவர்களாக இருப்போம். நம்முடைய ஆசீர்வாதங்களை நாமே மிதித்து போடுகிறவர்களைப் போல் இருப்போம். பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தார். இந்த மனிதனை குறித்து ஆதியாகமும் 25:32 படிக்கிறோம். இவனுடைய பேர் ஏசா. ஒரு நாள் அவன் வீட்டுக்குள்ளே வந்தான். அவனுடைய தம்பி யாக்கோபு பயிற்றும் கூடை அவன் காட்சி கொண்டிருந்தான். அவன் வந்தவன் என்ன சொல்கிறான், கொஞ்சம் கூடை எனக்கு தா அப்படின்னு கேட்டான். நான் சாகிறது போல் இருக்கிறது, ஐ எம் டையிங், கிவ் மீ தட் பாரேஜ் என்று கேட்டான். அப்பொழுது சமயம் பார்த்து யாக்கோபு ஒரு கேள்வியை அவனுக்கு வைத்தான். புத்திரனாக, அதாவது இந்த வீட்டினுடைய முதல் மகனாக நீ இருக்கிறாயே, அந்த உரிமையை எனக்கு விற்றுவிடு என்று கேட்டான். ஏனென்றால் பெற்றோருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வருகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இப்போது இந்த யாக்கோபு தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய அண்ணன் கையில் வாங்குகிறான். மொத்த ஆசீர்வாதம் 100, ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் 50-50 தானே. இப்போது யாக்கோபு என்ன செய்கிறாரு, 100% அதை மாற்றிக்கிறார். எப்படி, தன் அண்ணனிடத்தில் கேட்குறாரு, நீ உன்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து விடு. அதுக்கு அவன் சொல்கிறான், சீச்சி, இது ஒருலாம் ஒரு ஆசீர்வாதமா, நானே சாவு போகிறேன், முதல்ல கூட குடியா, நீ எனக்கு அது விற்று விடு, வாயால் சொல்லு அப்படின்னு கேட்டான். உடனே ஏசா ஒரு மதியற்றவனாக, பொறுப்பற்றவனாக, உணர்வற்றவனாக, சரி நான் அதை உனக்கு விற்று விடுகிறேன், கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஆணையிட்டான். அந்த காலத்துலலாம் எதுவும் எழுதி பத்திரப்படுத்துறது கிடையாது, வாயின் வார்த்தை தான் உறுதிப்படுத்தப்படும். இவ்விதமாக தன்னுடைய பெற்றோரின் ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியப்படுத்தினான் என்று நாம் படிக்கிறோம். தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை அவன் வெறுத்து அலட்சியப்படுத்தினான். இதே மனிதனை குறித்து எபிரேயர் 12:16 படிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்கிறாரு, அந்த மதிக்கட்ட ஏசாவை போல நீங்கள் இருக்க வேண்டாம். அவன் தன்னுடைய வயிற்றுக்காக, ஒருவேளை போஜனத்துக்காக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உதறி தள்ளினான். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. பிலிப்பியர் 3:3 படிக்கிறோம், சில மக்களுக்கு அவர்களுடைய வயிறே தேவன், பெல்லி இஸ் தர் காட் என்று படிக்கிறோம். ஆகவே ஏசா தன்னுடைய வயிற்றில் வர நிரப்பக்கூடிய உணவையே பெரிதாக பார்க்கிறான். கர்த்தருடைய மெய்யான ஆசீர்வாதத்தை, பெற்றோர் வழங்கும் அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து விட்டான். இந்த காலையில் ஆசீர்வாதத்தை இழப்பது எப்படி என்பதை நாம் இங்கே கவனிக்கிறோம். நாம் சம்பாதிக்காத ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது எப்படி என்றதையும் நம்ம கவனிக்கிறோம். அதாவது பெற்றோர் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் வீடும் ஆஸ்தியும். இன்றைக்கும் நம்முடைய நண்பர்கள், கல்லூரி தோழர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, வாகனம் வச்சுருப்பாங்க, விலையுந்த செயின் போடுவாங்க, கையில் வாட்ச் கட்டுவாங்க, காரில் வருவாங்க, வேண்டியதெல்லாம் வாங்குவாங்க. மற்ற நண்பர்கள்லாம் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அவனை புகழ் பாடுவாங்க. காரணம் என்னென்னா, அவன் பணக்காரன் விட்டு பையன், அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சதை அவன் செலவு செய்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி தான் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு நிலமும் ஐஸ்வர்யம் மட்டும் சேர்த்து வைக்கலை, நமக்கு ஒரு மார்க்கத்தையும் ரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் நீதியையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் நமக்கு தந்திருக்கிறாங்க. த்ரூ அவர் பேரண்ட்ஸ் நாட் ஓன்லி வி ஆர் இன்ஹெரிட்டிங் ஃபிசிக்கல் திங்ஸ் பட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ். வி லேர்ன் ஃப்ரம் தம் ரைச்சியஸ்னஸ், ஹோலினஸ், ஒபீடியன்ஸ், சல்வேஷன், ப்ளீஸிங் காட். இதெல்லாம் நம்ம எழுந்துருவோம், இந்த ஆசீர்வாதத்தை எழுந்துருவோம். இதெல்லாம் பெற்றோர் வழியாக நமக்கு வருது. இந்த இளைய குமாரன் பசியினால் சாகிறேன் என்று நினைத்தவன் இதுக்கு என்ன காரணம்னு வரை யோசித்து பார்த்தான். எப்போ யோசிக்கிறான், எல்லா மழையும் நின்று போன பிறகு அவன் நினச்சி பார்க்குறான், மழைக்காலம் முடிஞ்சுதுன்னு. நம்முடைய வாழ்க்கை பெற வேண்டிய நேரத்தில் பெறாமல் எல்லாத்தையும் எழுந்திருப்போம். அதுக்கு என்ன ரூட்டுன்னு கவனிக்கிறான்.
தகப்பனிடத்தில் போய் தன்னுடைய பங்கை கேட்டது அதற்கு என்ன காரணம்னு யோசிக்கிறான். எது நிமித்தம் அந்த துணிச்சல் வந்தது, அந்த கர்வம் வந்தது, அந்த பெருமை வந்தது, நாணமும் வந்தது, எதனாலே என்று அவன் யோசிக்கிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது, ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் இடத்துல பேசின சர்பம் அவனுக்கு ஞாபகம் வந்தது, அந்த பாவம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம், ரோமர் 6:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ நீதி எழுந்து விட்டார்கள், ரோமர் 3:23. தான் பாவி என்பதை அவன் நினைக்கிறான். பாருங்கள், 18:18, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். எப்பொழுதும் பாவம் செய்த மக்கள் தங்கள் பாவங்களை தேவனுக்கு முன்பாக செய்திருக்கிறாள் என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, பெற்றோருக்கு முன்பாக அல்லது நம்முடைய குடும்பத்தில் ஒருவருக்கு விரோதமாக நம்முடைய பாவங்கள் யாருக்கோ ஒருவருக்கு முன்பாக நாம் செய்கிறோம். கணவன் மனைவி விட்டு வேறு வேசி இடத்தில் போனால் அது அந்த மனைவிக்கு விரோதமாக பாவம். நாம் பாவம் செய்வது ஒரு ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட் தான். இந்த இடத்துல மொத்தமாக அவன் சொல்கிறான், ஐ சின்ட் அகெயின்ஸ்ட் ஹெவன், ஐ சின்ட் அகெயின்ஸ்ட் யூ. ஏன்னா தேவனே நம்முடைய பாவங்களை விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போது தகப்பனிடத்திலிருந்து வந்த ஆஸ்தி, அந்த பங்கு அவன் செலவு செய்து 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 வேசின் இடத்துல சென்று 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 எல்லாவற்றையும் இழந்து விட்டானே, அந்த இழப்புக்கு காரணம் பாவம் என்று உணர்கிறான். அப்போ ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது எது? பாவம். ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற பாவத்துக்கு வேற ஒரு பேர் என்ன? சாபம். சின் இஸ் எ கர்ஸ். நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் யோசித்து பார்த்து மீண்டும் தகப்பனுடைய வீட்டை நோக்கி வருகிறான். இதை 20 படிக்கிறோம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு 1, மனதுருகி 2, ஓடி 3, அவன் கழுத்தை கட்டி கொண்டு 4, அவனை முத்தம் செய்தான். தகப்பனார் அடையாளம் தெரியாமல் ஓடி வருகிற தன் மகனை எப்படி தெரிந்து கொண்டார்? எதிரில் வருகிற மனிதன் தகப்பன் தான் என்று தெரியாமல் ஓடி வருகிற மகனுக்கு எப்படி அடையாளம் தெரிந்தது? என் அன்பு சகோதரர்களே, ஒரு பசுமாட்டுக்கு தன்னுடைய கன்று எங்கே போனாலும் யாராக இருந்தாலும் அது அதுக்கு வாசனையிலேயே தெரிஞ்சிடும். மிருகங்கள் எல்லாவற்றுக்கும் கடவுள் அந்த ஒரு வல்லமை கொடுத்துருக்கார். இது என்னுடைய குஞ்சு, இது என்னுடைய கன்று என்று அதுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவு வேஷம் மாறி போனாலும் உங்களை உங்கள் பெற்றோர் கண்டுபிடிப்பாங்க, நீங்கள் உங்கள் பெற்றோரை கண்டுபிடிப்பீங்க. என் அன்பு சகோதரர்களே, இங்கே இந்த வாலிபனை தகப்பன் தூரத்தில் வரும்போதே கண்டுபிடித்தாராம். ஓடுறார் அவனுக்கு முன்னால். அவருடைய இருதயத்தில் மனது உருக்கம் இருக்குது, அவருடைய இருதயத்தில் ஆழ்ந்த உருக்கம் இருக்குது. அவன் கழுத்தை கட்டி கொள்கிறார், அவனுக்கு ஒரு சமாதான முத்தத்தை கொடுத்தார். ஆசீர்வாதம் எப்படி திரும்பி வருதுன்னு பார்த்தீங்களா? நீங்கள் அவரை நோக்கி ஓடும்போது, அவரிடத்துல மனம் திரும்பும்போது உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு திரும்பும். When you repent of your sin and return to God, God can sanction the blessing which you are lost. நீ இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப முடியும். அந்த ஆசீர்வாதம் திரும்பினதுக்கு வெளிரங்கமான அடையாளம் என்ன? பாருங்கள், 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரர் நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி 1, இவன் கைக்கு மோந்திரத்தையும் 2, கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள் 3, 4வதாக கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் 5, நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அதாவது த பிளஸ்ஸிங் வாஸ் ரெஸ்டோர்டு. எப்படி ரெஸ்டோர் ஆச்சு? எப்படி அது மீண்டும் கிடைச்சிது? ஓகே, நான் உன்னை ஆசீர்வதிச்சேனா வாயில் சொன்னால் அது போதுமா? ஆசீர்வாதம் என்பது வாயால் சொல்லப்பட்டாலும் நம்முடைய உடலால் அனுபவிக்கப்பட வேண்டும் இல்லையா? நான் தினமும் சொல்லுவேன், கடவுள் என்னை ஆசீர்வதிச்சுக்காருன்னு, ஆனால் அதை வெளியே பார்க்க முடியலையே. தேவன் நம்மை ஆசீர்வதிச்சா என்னென்ன நடக்கும்னு பாருங்கள். உடை மாறுகிறது,
பொன் வெள்ளி அவனுக்கு கிடைக்கிறது, தரைக்கும் காலுக்கும் இடையில் பாதரட்சை வந்து சேருது, வயிறு நிறைய முடியான கொழுத்த உணவு உண்டாகிறது, மனதில் உள்ள வருத்தம் நீங்கி சந்தோஷம் உண்டாகிறது. Blessing is a enjoyment. It has to be outwardly seen. தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகோதர, ஒரு மரத்தை பார்க்கிறோம், இலைகள் காய்ந்திருக்கிறது, கனிகள் இல்லை, மரமே வறண்டு சாய்ந்து விடும் போல தெரிகிறது. அது சாபத்தின் அடையாளம். ஒரு மரம் இருக்கிறது, அது நீரோட்டத்தின் அருகிலே நடப்பட்டிருக்கிறது, அதற்கு இலை உதிர் காலமே இல்லை, ஏன்னா எப்போதும் தண்ணி இருக்கிறதுனால அதனுடைய இலைகள் பசுமையாக இருக்கிறது, அதன் கனிகள் செழுமையாக இருக்கிறது. இது ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம். Because the tree was planted by the riverside. The tree never leaves, wither its leaves. It produces beautiful, wonderful, tasty fruits. பழம் பழுத்துக்கிட்டே இருக்கியா? இது ஆசீர்வாதத்தின் அடையாளம். இந்த இடத்துல ஒரு கிளிக்கிங் பாயிண்ட், ஆசீர்வாதத்தினுடைய சாவி ஒன்றை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், 24வது வசனம், கையில் பேனா இருந்தால் சுழியிடுங்கள். என் குமாரனாகி இவன் மரித்தான். இது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பையன் வந்து புது சட்டை போட்டு, புது செருப்பு போட்டு, மோந்திரம் போட்டு, கமகமக்கு உணவு தயாராகிட்டுருக்கு, சந்தோஷம் வழியுது வீட்டில். ஆனால் அப்பா சொன்ன வார்த்தை அவலட்சணமாக, அபசகுனமாக தெரியுது. என் குமாரனாகி இவன் மரித்தான். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பாவத்தில் மரித்திருக்காங்க. என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அவனுடைய பங்கை வாங்கி கொண்டு அழிக்க போன போது அவன் செத்தான். அவன் திரும்பி வரும்போது மன்னிப்போடு பாவ மன்னிப்பை தேடி வந்தானே, உயிர்த்தான். காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு நற்செய்தி ஒன்று இங்கே நீங்கள் பார்க்கலாம். மை சன் இஸ் டேட், நவ் இஸ் அலைவ். My son was lost, now he is found. This is all about Christianity. கிறிஸ்தவம் என்பது இதுதான். நாம் உயிரோடு இருக்கும்போதே இந்த சரீரம் செத்ததாக நீங்கள் ஒப்புக்கொண்டால், உங்கள் பாவத்துக்கென்று நீங்கள் மரித்தால், இதே சரீரத்தில் தேவன் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை மீட்டுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ மனிதர்களாகி நாம் வாழும் காலத்திலேயே, பாவத்திலே வாழும்போது, தேவனற்றவர்களாய் வாழும்போது, ஆசீர்வாதம் இல்லாதவர்களாய் வாழும்போது, நாம் செத்த மனிதர்களை போயிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்படும் போது, இதே மனிதன், உயிரோடு இருக்கிற அதே மனிதன், உயிர்த்த மனிதனாக, மறுவாழ்வு பெற்றவனாக, புது வாழ்வு பெற்றவனாக வருகிறான். ஆசீர்வாதத்தை இழந்த மனிதர்கள் திரும்பவும் அதை பெற முடியும். அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். உபாகமம் 6வது அதிகாரம் 11வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 232வது பக்கம், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமலும், வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது. அதாவது ஆசீர்வாதம்னா என்ன நீங்கள் பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போனாங்க. அது ஒரு பாலைவனமாக இருந்தது. எங்கேயோ போன ஆற்றையும் அல்லது புதிதாக தோண்டிய ஒரு ஏரியையும் அவங்க நம்பி வாழலை. ஏற்கனவே அங்கே நீரும் நிலமும் தோட்டங்களும் பயிர்களும் திராட்சை தோட்டங்களும் ஒலிவ தோப்புகளும் கட்டப்பட்ட வீடுகளும் எல்லாம் ரெடியாக இருந்ததுதான். இஸ்ரவேலர்கள் அனைவரும் கானானுக்குள் போன போது ஆளுக்கு ஒரு வீடு, ஆளுக்கு உரிய நிலம், எல்லாம் ரெடிமேடாக, எல்லாமே ரெடியாக இருந்திருக்கு. அவங்களுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சாங்க. இதுதாங்க ஆசீர்வாதம். இஸ்ரவேலுக்கு இப்படி தான் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உபாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனம், சகல ஜனங்களிலும் நீங்கள் திருச்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை,
நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். இப்போது சில சமயங்களில் நாம் ஏதாவது நல்லது செய்யணும்னா நல்ல ஆளை பார்த்து, நல்ல குடும்பமாக பார்த்து, நல்ல படிக்கிற பையனுக்கு தான் அந்த உலகத்தில் உதவி செய்கிறாங்க. முட்டாள்களையும் ஏழைகளையும் தாழ்ந்த ஜாதியில் பிறந்தவர்களையும் தூரமாக இருக்கிறவர்களையும் அடிமைகளையும் நம்ம நினச்சா கூட அவங்களுக்கு எதுவும் செய்கிறது கிடையாது. இது மனிதனுடைய வழக்கம். தேவன் சொல்கிறார் இஸ்ரவேலர்களுக்கு, நீங்கள் வெகு சொற்பமான ஜனங்கள், யூ ஆர் நாட் எ கிரேட் பீப்புள், எல்லாவற்றிலும் குறைவுள்ள மக்கள் நீங்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், உங்கள் மேலே நான் அன்பு வைத்தேன். ஆசீர்வாதம் என்பது அதான். உபாகமும் 7:13-14, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் கவனியுங்கள், உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியங்களையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளே உங்கள் மிருகங்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடியாய் இருப்பதில்லை. அதாவது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்த போது இந்த ஆசீர்வாதம் என்பது வெறும் உடலோடு போகாமல் அவருடைய சமுதாயமாக மாறியது. அவர்கள் பண்ணையை உடையவர்களாக, எல்லா ஆடும் மாடும் விளைநிலங்களும் உடையவர்களாக இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லை, பிள்ளை இல்லை அப்படின்ற ஒரு பேச்சே கிடையாதான். மிருகங்களிலும் கிடையாதான், மனிதர்களிலும் கிடையாதான். God children are so much blessed. Their wombs were open with the new offsprings. அவர்கள் பிள்ளை பேரை உடையவர்களாக இருந்தாங்களாம். இது அல்லவா ஆசீர்வாதம்? நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், எல்லாருக்கும் குழந்தை இருக்காது. நண்பு சகோதரிலே, தேவன் மக்களை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதித்தார் என்று பாருங்கள். உபாகமும் 28:2 நீங்கள் கவனமாய் பார்க்க வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து, கவனிங்கள், உனக்கு பலிக்கும். பலிக்கும்னா என்ன? ஒரு பெரிய அதிகாரி கையில் இருக்கிற சங்கிலியை கழட்டி அந்த சிறை கதவுக்கு வெளியே போன்னு சொல்கிறாருன்னா அவர் சொல்கிற அந்த வார்த்தை பலிக்குது. அதனால தான் நம்ம வெளியே போயிடுறோம். ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அது மாதிரி தேவன் சொல்கிறாரு, நான் சொன்ன வார்த்தை உங்கள் மீது பலிக்கும் என்று சொல்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்போதும் ஆசீர்வாதம் என்ற ஒரு சொல் பலித்தல் என்ற சொல்லோடு முடிவடைகிறது. பிளஸ்ஸிங் நீட் டு பி ஃபுல்ஃபில்ட். அதான் சொல்கிறார், நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எல்லா இடங்களிலும், உங்களுடைய சமுதாயத்திலும், வீட்டுக்கு உள்ளும் வீட்டுக்கு வெளியிலும், பட்டணத்தும் பட்டணத்துக்கு வெளியிலும், நீ போகையிலும் வருகையிலும், உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளில், உன் உணவில், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பலிக்கும் என்று சொல்கிறார். ஆகவே நண்பர்களே, அந்த இளைய குமாரன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்து நான் பாவம் செய்தேன் என்று சொன்னது போல நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும்போது நாம் ஆசீர்வாதத்தை திரும்பவும் பெற முடியும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நாளை நான் உங்களை சந்திப்பேன். பிரார்த்தனை செய்வோம். ஞானமுள்ள தகப்பனே, இளைய குமாரன் திரும்பி வந்தது போல நாங்கள் உம்மண்டை திரும்பி வரத்தக்கதாகவும், எங்கள் பாவ கடன்களை மனம் திரும்பி விட்டுவிடத்தக்கதாக எங்களுக்கு மன்னிப்பருள வேண்டும் என்று செவிக்கிறேன். இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் கூறின ஆசீர்வாதம் பலித்தது என்று படிக்கிறோமே, அந்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமது ஆசீர்வாதம் எங்கள் மீது பலிக்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682, செல்போன் 9385500082. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?